பாட்டி சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இப்ப போய் நிம்மதியா மருதாணி வச்சுக்கலாம். த்ரிஷாவையே கூப்பிடுறேன், அவளும் வச்சுக்குவா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க பொன்னி? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா? நீ அண்ணாக்காக காலையில இருந்து விரதம் இருக்கியாமே. காலையில எந்திரிச்சு அண்ணனுக்காக எல்லாம் சாப்பிட்டியா? இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்ல பொண்டாட்டி மாதிரி ஓவரா நடிக்கிற போல இருக்கு. இல்ல உண்மையாவே அண்ணனை உன் புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? உண்மையாவே அண்ணனுக்காக நீ விரதம் இருக்கியா? நான் எதுக்கு விரதம் இருக்கேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? உன் அண்ணனை நான் உண்மையாவ கல்யாணம் பண்ணிருக்கேன் விரதம் இருக்கிறதுக்கு? இத பாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷனுக்காக கூட விரதம் இருக்க மாட்டேன், உன் அண்ணனுக்கா இருக்க போறேன். எனக்கு பசிச்சா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுருவேன். தானு என்னமோ காலில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னா? அது நான் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். அவ ஏன் அப்படி சொன்னானா? நான் எல்லாரும் முன்னாடியுமா சாப்பிடுறேன், ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறேன், இல்ல என் மேல சந்தேகம் வந்துரும்ல? அப்புறம் இங்க கூட நான் ஸ்வீட் சாப்பிடலாம் தான் வந்தேன். சாப்பிட எடுத்த அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி, இப்பதான் இங்க யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக எங்களை பத்தி பயப்படுற? இந்தா இந்த ஸ்வீட் சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கா? நீ இதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்ல பொண்டாட்டி மாதிரியே நடிச்சிட்டு, அண்ட் உன்னோட வேலையை நீ ஒழுங்கா பண்ணணும். இந்தா எனக்காக இந்த இன்னொரு ஸ்வீட்டையும் சாப்பிடு. புடி, உன்னோட ஃபேவரட் என்ன? என்ன பண்ற ஆலியா, நீ யாராவது பாத்துருவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டப்பாவ ரூம்க்கு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுடுறேன். டப்பாவே தூக்கிட்டு போயிட்டா ஃபுல்லா சாப்பிட போற. அவ ஸ்வீட் சாப்பிட்டத பார்த்து உன் வயிறு நிறைஞ்சிச்சா இல்லையா? இல்லனா இப்பவும் இவ அண்ணனுக்காக விரதம் இருக்கான்னு சொல்ல போறியா? தனு, நீ எனக்கு ப்ரூவ் பண்றன்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்த, ஆனா உன் முன்னாடி எல்லாமே ப்ரூவ் ஆகுது பாக்குறல. இப்பவாவது அவ ஃபாஸ்ட்ல இல்லைன்னு நீ நம்புறியா இல்லையா? ஆலியா, இந்த பொண்ணி பெரிய கேடி. அவ அதை எப்படி சாப்பிட்டான்னு தெரியல. அவ மார்னிங்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. ட்ரஸ்ட் மீ, நீ கனவு கண்டிருப்ப, அதை உடனே என்கிட்ட சொல்லணும்னு என் ரூமுக்கு வந்து உன்னோட கனவு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்ன. அப்படி எல்லாம் ஒன்னும் நடந்திருக்காது. யூ நோ வாட், உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கும், ஆனா என்கிட்ட டைம் இல்ல தானு. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தட் ஹூ தட் கேர்ள் வாஸ். எனக்கு அந்த த்ரிஷா மேல தான் டவுட் இருக்கு, அதனால அவளை நான் கண்காணிக்க போறேன். அண்ட் யூ தனு, நீ போய் பெட்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பாரு.